அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் நீங்கள் சில நாளுக்குள்ளே பெறுவீங்க அதுவரை வாசிங்க ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை அதாவது பாருங்க ஆண்டவர் பரத்துக்கு ஏறுவது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு கட்டளை சொல்றாரு ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா டோன்ட் லீவ் ஜெருசலம் வெயிட் ஃபார் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் காத்திருக்கணும் நீ யாருக்காக காத்திருக்கணுமா சொல்லுங்க சத்தமா பர்சுத்த ஆவிக்காக சொல்லுங்க பரிசுத்த ஆவிக்காக நீ காத்திருக்கணும் இதுதான் அவர் சொல்கிற முதல் கமெண்ட்மெண்ட்டு மேலே ஏறுத்தினாடி அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாம் போய் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கணும் ஒரு முக்கியமான டிசிஷன் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பரிசுத்த ஆவிக்காக நீ காத்திருக்கும்போது உனக்கு என்ன நடக்கும் வாசிங்க எட்டாவது வசனம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து நீங்கள் பெலன் அடைந்து எழுசனவிலும் ம் யூதயா முழுவதிலும் ம் சமாதாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என் அப்ப நீங்க பாருங்க நல்லா ஞாபகம் வச்சீங்க பரிசுத்தாவியான உடைய வாழ்க்கையில் கிரீஸ் என்ன நான் காத்திருக்கணும் காத்திருந்தால் பரிசுத்தாவியாக அவர் என்ன பெலப்படுத்துவார் நான் பெலன் அடைந்த உடனே எனக்கு சாட்சி வரும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அப்ப சாட்சி வரணுன்னால் ரிவர்ஸ்ல சாட்சி வரணுன்னா

அப்போ கத்த தெரியவா சொல்றாரு பர்சு தாவி கிரியை செய்ய முடியாது காத்துரு உன்னை பலப்படுத்துவாரு அப்ப பலப்படுத்தும் போது நீ என்ன பண்ணுவ சாட்சியாய் மாறுவ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சாட்சியாய் மாறுவ என்ன பார்த்து சொல்லாதீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சாட்சியாய் மாறுவ நான் ஆல்ரெடி உங்களுக்காக சாட்சியா தான் நிக்கிறேன் அப்போ இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணும் இப்ப வெயிட் பண்ணும் அச்சனம் சொல்லுது ஆண்டவர் சொல்லிட்டு மேலே ஏறின உடனே பாத்தீங்கன்னா பஸ்காமின் பண்டிகைலேருந்து பெந்த கோஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்டு கோஸ்ட்டு வருது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நாற்பதாவது நாளில் உயிர் தேர்ந்த பிறகு நாற்பதுனாவது நாளில் ஏறுறாரு அவர் போய் இவங்க வெயிட் பண்ணுறாங்க சரியா எத்தனை நாள் வெயிட் பண்ணுறாங்கன்னா பத்து நாள் சொல்லுங்கள் எத்தனை நாள் ஸோ ஆண்டவர் மேலே இறந்துக்கும் பசுத்தாமியர் இறங்கதும் பத்து நாள் வெயிட் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கலாம் பாஸ்டர் பத்து நாள் தானே பாஸ்டர் நான் எவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணுறதுமா ஐயா அந்த பத்து நாள் அவங்க எப்படி வெயிட் பண்ணுறாங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னே தெரியாது பசுத்தாமியான் வருவார் அவர் எப்படி இருப்பார் ஹைட்டாக இருப்பாரா வெள்ளையாக இருப்பாரா மொட்டையாக இருப்பாரா தம்பி மாதிரி முடி வச்சு எப்படி இருப்பார் தெரியாது என்ன ட்ரெஸ்ஸிங்கில் வருவார் பசுத்த ஆவியானவர் வந்தால் அவர் என்ன பண்ணுவார் வருவாரா எப்போ வருவார் ஒன்றுமே தெரியாது

இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உனக்கு ஒருவேளை என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஐ டோன்ட் வாட்ஸ் கோண்ட் ஹேப்பன் நெக்ஸ்ட் ஐ டோன்ட் ஹேவ் க்ளூ அட் ஆல் எப்படி நடக்கும் யார் வரப்போறா எத்தனை மணிக்கு நடு ஜாமத்தில் வருவாங்களாம் அதிகாலையில் நடக்குமா எனக்கு தெரியாது ஆனால் கத்தர் வெயிட் பண்ணு நீ பல நடவே சாட்சியாவான்னு சொல்லிட்டாரு அதனால நான் வெயிட் பண்ணுவேன் நான் பல நடவேன் கத்தர் என்னை சாட்சியாக மாற்றுவார் அப்படின்னு சொல்றவங்களா நல்லா கைகளை தட்டி கத்தர் எனக்கு இதை செய்ய போகிறார் இரண்டாவது அதிகாரம் அப்போ சில இரண்டாவது வசனம் சொல்லுது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அப்ப பாருங்க பலத்த சடன்லி சொல்லுங்க சடன்லி அப்போது திடீர்னு வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு அதாவது உட்கார்ந்து இருந்த வீடு முழுவது எல்லாருக்கும் தெரியும் பெந்த கோஸ்து நாள் என்ன நடந்தது அதுக்குள்ள ரொம்ப போல ஆனா பத்தாவது நாள் இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் இன்னைக்கு சொல்றேன் நீ கத்திர நம்பி உட்காந்துட்டு இருக்கும்போது நீ எதிர்பாராத நேரத்துல சடுதியா கத்துரு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் நீ பத்து நாள் எட்டு நாளும் உன் நாட்கள் எண்ணிட்டு இருக்க ஆனா திடீர்னு அன்னெக்ஸ்பிகிட்ட கத்துற ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அளவோ எனக்கெல்லாம் சில நேரத்துல கத்தரை நான் எப்படி விரும்பிக்கிறேன்னா நான் அதை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அப்படி விட்டா எப்போ நான் வந்து ரொம்ப அசால்ட்டா எதிர்பார்க்கலையோ நடக்கலையோ அந்த நேரத்தை டப்பன் பண்ணிட்டு போயிடுவார் ஷாக் கொடுப்பாரு கத்தர் அளவு லூயா இன்னைக்கும் கத்தர் உனக்கு ஒரு சந்தோஷமான ஷாக்கை கொடுப்பாரு நீ எதிர்பாரா நீ வெயிட் பண்ணி ப்ராபப்ளி உடுப்பா நீ அடுத்த வருஷம் நினைப்ப பார்த்தியா கத்தர் இந்த மாதம் செஞ்சிருவாரு பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் அ க்ளூ பட் யூ ட்ரஸ்ட் காட் ஆனால் நம்ம எதிரிக்கிறாரு எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிக்கிறாரு அது வரைக்கும் வீக்காக இருந்த பேதர் ஓடி போன சரியா எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிச்சா மற்ற மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறார்கள் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் தேவைப்படுக ஆனால் என்னன்னா கத்தர் காத்திருந்தா ஆவியர் உன்னை பலப்படுத்துவார் அவர் பலப்படுத்துனான்னா உங்கள் ஒரு பவர்ஃபுல் ஸ்டேஸ்ட்டு மீடியா மாறப்போகுது எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க